தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் வழங்க அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்ற முதல் மாதத்தில் ரூபாய் 2000 வழங்கியும் மீதமுள்ள ரூபாய் 2000 மற்றும் விலையில்லா 14 வகை நிவாரண மளிகைப் பொருட்களும் இன்று முதல் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வரும் நிலையில், குன்னூர் டைகர் ஹில் பகுதியில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு நீலகிரி மாவட்ட கழக பொதுக்குழு உறுப்பினர் க செல்வம் அவர்கள் தலைமையில் அரசின் 2000 ரூபாயும் 14 வகையான கொரோனா நிவாரணப் பொருட்களும் அவர்களின் பகுதிக்கு சென்று வழங்கப்பட்டது. உடன் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.